வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் லவ். கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினிகாந்த் மீனா நடிப்புல கடந்த 1995 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் முத்து. இந்த படம் தமிழ்நாடு மட்டுமில்லாம ஜப்பான்லயும் சக்க போடு போட்டுச்சு. ஜப்பான்ல அதிக வசூல் செஞ்ச இந்திய படம் அப்படிங்கிற சாதனைய கடந்த 20 வருஷங்களுக்கு மேல தக்க வச்சிருந்துச்சு. கடந்த ஆண்டுதான் RRR படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆன போது இந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில முத்து திரைப்படம் புது பொலிவோட வரக்கூடிய டிசம்பர் 8 ரீ ரிலீஸ் ஆக இருக்கு. இது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரும் ரமேஷ் கண்ணாவும் கலந்துருக்காங்க. அப்போ பேசிய கே எஸ் ரவிக்குமார் தன் படங்கள்ல இடம்பெற்ற கேரக்டர்கள் பத்தி மனம் திறந்து பேசினார். குறிப்பா அவர் இயக்குனர் படையப்பா படத்துல இடம்பெறக்கூடிய நீலாம்பரி கேரக்டர் ஜெயலலிதாவுல மனசுல வச்சுதான் எழுதியிருந்தார் அப்படிங்கிற பேச்சு அப்போல இருந்தே இருந்தது. இதை பத்தி முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்கார் கே எஸ் ரவிக்குமார். இது பத்தி அவர் சொல்லும் பொழுது படையப்பால நீலாம்பரி கேரக்டர் அப்படியே ஜெயலலிதா மேடம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் எழுதும் போது மனசுல அவங்கள வச்சுதான் எழுதுனேன். ஏன்னா அப்படி ஒரு கம்பீரமான பெண்மணிக்கு எப்படியெல்லாம் உடல் மொழி இருக்கும்னு ஃபீல் பண்ணி தான் எழுதுனேன். ஆனா அந்த படம் எல்லா நாட்டிலையும் ஓடி இருக்கே, அங்க இருக்கிறவங்களுக்கு ஜெயலலிதாவர்கள் பற்றி தெரியாது, இதனாலதான் படம் வெற்றி அடைகிறது அப்படிங்கறதும் கிடையாது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான் அப்படின்னு பேசியிருந்தார். அதே போல படையப்பா படத்துல இடம்பெறக்கூடிய ஓஹோ ஓஹோ கிக்கு ஏறுதே அப்படிங்கிற பாடல்ல தங்க பஸ்பம் தினவனம் மண்ணுக்குள்ள அப்படிங்கிற வரிகள் எம்ஜிஆர் தாக்கும் விதமா வைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த ரவிக்குமார், அவரை தாக்கப்படல, எம்ஜிஆராவே இருந்தாலும் கடைசியில மண்ணுக்குள்ளதான், அதுதான் இயற்கை அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் அந்த வரிகள் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரை குறை சொல்ற விதமா வைக்கப்படல, அவருக்கே அந்த கதி அப்படின்னா நாமெல்லாம் யாரு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் அந்த வரிகள் அந்த பாடல வச்சதா அவர் சொல்லியிருந்தார். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரோட இந்த பேச்சு தான் சமூக வலைதளங்களை இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நன்றி.